Hello friends, welcome to Gomathi's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ஒரு சூப்பரான டேஸ்ட்ல டிஃபன் காம்போ தான் பார்க்க போறோம். நல்ல சாஃப்ட்டா இருக்க மாதிரியான சப்பாத்தியும் அது தொட்டு சாப்பிற மாதிரியான வெங்காய தக்காளி தொக்கு ரெண்டுமே எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். முக்கியமா இன்னைக்கு பண்ற வீடியோல பாத்தீங்கனா சாஃப்ட்டா சப்பாத்தி எப்படி செய்யணும் அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல டிப்ஸோட ஷேர் பண்ணியிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேலும் இந்த வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்தது அப்படினா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கமெண்டும் பண்ணுங்க. இப்ப வாங்க இந்த ரெசிபி ரெண்டுமே எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi's Kitchen subscribe பண்ணாதவங்க subscribe பட்டனை press பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படினா பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கற ஆப்ஷனை மறக்காம press பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ சப்பாத்தி செய்யறதுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ப்ளெயின் கோதுமை மாவு கடையில் வாங்கினது தான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக மல்டி கிரெயின் மாவு விற்கும் இல்லையா, நீங்கள் அது கூட பயன்படுத்திக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது மெஷரிங் கப்பில் தலை தட்டின மாதிரி 3 கப் எடுத்துருக்கிறேன். இதில் உங்களுக்கு தாராளமாக 35-40 சப்பாத்தி நான் திரட்டுற அளவுக்கு உங்களுக்கு வரும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு 1.5 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் டேபிள் சால்ட் போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாவுலையே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட போட்டுக்கலாம், ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இந்த உப்பு எண்ணெய் எல்லாமே மாவில் படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவை நல்லா கலந்து விட்டுட்டேன். இன்றைக்கி நம்ம மாவு பிசைகிறதுக்கு சாதாரண ரூம் டெம்பரேச்சர் உள்ள தண்ணி தான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நிறைய பேர் கேட்பீங்க சுடு தண்ணி ஊற்றணுமா பால் ஊற்றணுமா அப்படின்ட்டு, எதுவுமே ஊற்ற வேண்டாங்க. இப்போ நான் சொல்கிற அளவில் தண்ணி ஊற்றிட்டு மாவு பிசைஞ்சு சப்பாத்தி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும். மாவை எடுத்தோடனே அதிகமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு பிசைஞ்சுக்கோங்க. தண்ணியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா மல்டிக்ரெயின் மாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தண்ணி தாராளமாக எடுக்கும். இதுவே சாதாரண மாவு அப்படின்னா நான் சொல்கிற அளவு உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு பிசைகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கெட்டியாக பிசையக்கூடாது, நல்லா சாஃப்டாக இருக்கணும். நான் எடுத்திருந்த மாவுக்கு நான் 2 கப்பு தண்ணி ஊற்றிருந்தேன், மொத்தமாக 3 கப்பு தண்ணி எடுத்திருந்தேன், அதில் மிச்சம் 1 கப்பு தண்ணி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி மாவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து பிசுபிசுப்பாகவும் கையில் ஒட்டக்கூடாது. இப்போ வந்து நம்ம நல்ல மேலிஷுன்னு சொல்லுவாங்க, அதாவது நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக மாவை கொண்டு வந்துடலாம். அதுக்கு கையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம உள்ளங்கையில் ஓரமாக இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு பாம் சொல்லுவாங்க, அதை வச்சு நல்லா தேய்ச்சி ஒரு 5 நிமிஷத்துக்கு பிசைஞ்சு விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாவு பிசைஞ்சிட்டேன், இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருந்தால் தான் சப்பாத்தியும் உங்களுக்கு நேரம் ஆனாலும் அதே மாதிரி மிருதுவாகவே இருக்கும். இப்போ இதெல்லாம் ஒன்று சேர்த்து கொண்டாந்துடலாம். இப்போ இந்த மாவு பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 15 நிமிஷம் ஊறணுங்க. ஊறினா தான் மாவு நல்லா ஒன்று சேர்ந்து நமக்கு திரட்டுறதுக்கு ஈஸியாக வரும். உடனே செய்யணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் அடித்து பிசையணும். இப்போ இதை வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டு அப்புறமா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஒரு 15-20 நிமிஷமாகவே நல்லா ஊற விட்டுட்டேன். மாவு முன்னைக்கும் இப்போக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். இப்போ இதை வந்து மேல் மாவு கொஞ்சம் லைட்டாக காஞ்ச மாதிரி இருக்கும், அதனால் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் எந்த சைஸில் சப்பாத்தி போட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உருண்டைகளை உருட்டிக்கோங்க. இப்போ நீங்கள் உருட்டுறப்ப பார்த்தீங்கன்னா கிராக்கே வராது, அந்த அளவுக்கு மாவு உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். நான் முதல்ல வந்து ஒரு 6 சப்பாத்திக்கு மாவை வந்து உருண்டை உருட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 6 உருண்டை உருட்டினதுக்கப்புறம் மிச்ச மாவை டைட்டாக மூடி வச்சுருங்க, அப்படி இல்லைன்னா காஞ்சி போயிடும். இப்போ சப்பாத்தி போடுறதுக்கு சப்பாத்தி கல், அடுத்து வந்து மாவை பரட்டி போடுறதுக்காக கொஞ்சமாக கோதுமை மாவும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இன்றைக்கி 3 விதமாக சப்பாத்தி தேய்க்க போகிறோம். முதல்ல சப்பாத்தி வந்து நார்மல் சப்பாத்தி தேய்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேல் மாவு ரொம்ப அதிகமாக மாவு சேர்க்க வேண்டாம், அதேமாதிரி ரொம்ப திக்காகவும் தேய்க்கக்கூடாது. அந்த ஓரம் முதற்கொண்டு நல்லா தின்னாக ஓரளவு மீடியமாக தேய்ச்சிக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சப்பாத்தி திரட்டிட்டேன், ரொம்ப நைஸாக தைச்சிட்டிங்க அப்படின்னா முறுமுறுன்னு வந்துடும். ஓரளவு மீடியமாக இந்த அளவுக்கு தைச்சிங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக பஃபியாக உங்களுக்கு வரும். இப்போ 1 டைப் சாதாரண சப்பாத்தி நம்ம வந்து திரட்டியாச்சு, இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் சப்பாத்தி போட போகிறோம், அதாவது ஒரு லேயர் சப்பாத்தி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உருண்டையாக நமக்கு அது வட்டமாக தேய்க்க முடியாதவங்களுக்காக இது ஈஸியான ஒரு மெத்தடு. முதல்ல வந்து ஒரு மீடியம் சைஸில் சப்பாத்தியை மாவு போட்டு திரட்டிக்கோங்க. இப்போ இதில் 1 1/2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க.
எண்ணெய்க்கு பதிலாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெண்ணையோ நெய்யோ கூட நீங்கள் தடவிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த எண்ணெய் எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே மூடி, அதாவது ஃபோல்ட் பண்ணி ட்ரையாங்கிளாக கொண்டு வந்துட்டு, இதுக்கப்புறம் நம்ம மாவு திரட்டுறதுக்குன்னு பார்த்திங்கன்னா வரமாவு தான் எடுத்துக்க போகிறோம், எண்ணெய் போட வேண்டாம். இதுக்கப்புறம் நார்மலாக நம்ம தேய்ச்சோம் பார்த்திங்களா சப்பாத்தி, அது மாதிரி திரட்டிக்கோங்க. இதை வந்து ரொம்ப மெல்லிஸாக திரட்ட வேண்டாம், ரொம்ப திக்காகவும் திரட்ட வேண்டாம். முன்னாடி திரட்டின மாதிரி மீடியமாக இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக திரட்டி எடுத்துக்கோங்க. நம்ம எண்ணெய் தடவுன இடம் வந்து உங்களுக்கு நல்ல லேயராக பஃபியாக உங்களுக்கு வரும். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பரோட்டா, அதாவது நம்ம பரோட்டாவுக்கு ஃபோல்ட் பண்ணி திரட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி திரட்டிக்கலாம். அதற்கு நம்ம ஓரளவு மீடியமாக நல்லா சப்பாத்தியை வந்து வரமாவை வச்சு திரட்டிக்கோங்க. இப்போ இதில் வந்து நடுவில் முன்னாடியே சொன்ன மாதிரி வெண்ணெய் நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் ஒரு கால் டீஸ்பூனோ கப்புனோ போட்டுட்டு நல்லா இந்த அளவுக்கு தடவி விட்டுருங்க. இப்போ நார்மலாக பரோட்டாவுக்கு ஃபோல்டு பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து உருட்டி கொண்டு வந்துடுங்க. இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை, அந்த கடைசியில் இருக்கிற அந்த பகுதியை வந்து உள்பக்கமாக வச்சுட்டு நம்ம திரட்டினோம்னா தனியாக பிரிஞ்சு வராது உங்களுக்கு. இனிமேல் இதை திரட்டுறதுக்கு நம்ம எண்ணெய் வேணும்னாலும் எண்ணெய் தடவிக்கலாம், நான் இன்றைக்கி வரமாவு போட்டு தான் திரட்ட போகிறேன். இது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தடிமனாக திரட்டிக்கிட்டிங்கன்னா தான் அந்த பரோட்டா லேயர் உங்களுக்கு நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு திரட்டியாச்சு, கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள், அது நல்லா உங்களுக்கு லேயராக வரும். இப்போ இந்த மூணு சப்பாத்தியும் நம்ம வந்து சுட்டு எடுத்துடலாம். சப்பாத்தி சுடுறதுக்குன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ரொம்ப வந்து கல் சூடாகாமல் எடுத்தீங்க அப்படின்னா வர வரணும் வந்துடும், ரொம்ப கம்மியான தீயில் சுட்டாலும் வர வரணும் இருக்கும். நல்ல புகை வர சூட்டுக்கு கல் நல்லா காஞ்சிடணும், கொஞ்சம் அதிகமான தீயிலே தான் சப்பாத்தி நம்ம சுட்டு எடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ முதல்ல வந்து பரோட்டா மாதிரி திரட்டணும் பார்த்திங்களா, அந்த சப்பாத்தியை நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மட்டும் நம்ம வந்து கொஞ்சமாக ரெண்டு சைடும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாகவும் நீங்கள் எண்ணெய் தடவ வேண்டாம், ரெண்டு சைடும் கொஞ்சம் கொஞ்சம் தடவினா போதும். இப்போ இது வேகிறப்ப சும்மா சும்மா திருப்பி போடக்கூடாது, நல்லா ஒரு சைடு நல்ல கோல்டன் கலரில் சுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்த சைடு திருப்பி விடணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த லேயர் பபுள் உங்களுக்கு வருது தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா இந்த அளவுக்கு மேலே செவந்துருக்கு பார்த்திங்களா, அதே மாதிரி அடுத்த சைடும் நல்லா செவந்து வரட்டும். சும்மா சும்மா திருப்பி போட்டிங்கனாலும் உங்களுக்கு சரியாக வராது. எக்காரணத்தையும் தீயை வந்து நீங்கள் குறைக்கவே கூடாது, ஒரே சூட்டில் தான் நம்ம கல்லில் நம்ம சப்பாத்தி போட்டு எடுக்கணும். இப்போ அவ்வளோதான், நம்மளோட பரோட்டா ஸ்டைலில் சப்பாத்தி சுட்டு எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது ட்ரையாங்கிள் சப்பாத்தி போடுறேன். இதுக்கு கொஞ்சம் கூட நீங்கள் எண்ணெய் தடவ வேணாம், எண்ணெய் ஊற்றாமே உங்களுக்கு வரும். சப்பாத்தி போட்ட உடனே திரட்டாமல் ஒரு ரெண்டு செகண்ட் அதில் நல்ல ஓரளவு பபிள்ஸ் வரப்போ திருப்பி போடுங்க. திருப்பி போட்டதுக்கு அப்புறமா அந்த சைடு நல்லா செவந்து வேகணும். இப்போ பார்த்திங்கன்னா நடுவில் எண்ணெய் தடவுன இடம் அப்படியே நல்லா பஃபியாக சுடுறப்ப எந்திரிக்குது பாருங்கள். இப்போ இந்த சமயத்தில் நம்ம அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா செவந்து இருக்குது, மிச்ச சைடும் அப்படியே நல்லா பஃபியாக எந்திரிக்குது பாருங்கள். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் மட்டும் கொஞ்சம் தடிமனாக இருக்கும், அதனால் அதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த சைடு மட்டும் உங்களுக்கு மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதையும் முக்கியமாக சொன்ன மாதிரி ஒரே சூட்டில் தான் நீங்கள் வேக வைக்கணும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு தேவைன்னா நீங்கள் எண்ணெய் தடவிக்கலாம், அப்படி இல்லைன்னு நம்ம அப்படியே சாப்பிடலாம், ரொம்ப நல்லா சாஃப்டாக ஒரு நாள் முழுக்க இருக்கும். இப்போ நார்மலாக ஒரு சப்பாத்தி நம்ம சுட்டு எடுக்க போகிறோம். இதிலே நீங்கள் ஃபுல்கா மெத்தட்லையும் செய்யலாம். ஃபுல்கா சப்பாத்திக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு ட்ரிக் இருக்குது, அதை நான் தனியாக உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக பபிள்ஸ் வரப்போ தான் நம்ம திருப்பி போடணும். இப்போ அடுத்த சைடு வந்து நல்லா செவந்ததுக்கு அப்புறமா திருப்பி விடுங்க. இந்த மாதிரி சப்பாத்தி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஒரு சைடும் ஒரு 1.5 நிமிஷம் தான், டக்குன்னு நமக்கு சுட்டு வந்துடும். கொஞ்சம் அதிகமான தீயிலே தான் சுட்டு எடுக்கணும். இப்போ இதையும் நல்லா பஃபியாக எந்திரிக்குது பாருங்கள். தேவைப்பட்டால் இதுக்கு நீங்கள் எண்ணெய் தடவிக்கலாம், அப்படி இல்லைன்னா ரொட்டி மாதிரி சாப்பிட்டாலே ஒரு நாள் முழுக்க சூப்பராக சாஃப்டாக இருக்கும். ஹாட் பேக்கில் வைக்கிறப்ப மட்டும் துணி வச்சு சப்பாத்தியெல்லாம் ஒன்று மேலே ஒன்று வச்சு டைட்டாக மூடிட்டிங்கன்னா ஒரு நாள் முழுக்க நல்லா சாஃப்டாகவே இந்த சப்பாத்தி உங்களுக்கு இருக்கும். இதே இந்த சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ் இப்போ செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான சைட் டிஷ்ங்க, வெங்காயம் தக்காளி தொக்கு. அது செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன்.
எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு வாசனை பிடிக்கலன்னா நீங்கள் அதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ போட்டிருக்கிற கடுகு அதே மாதிரி சோம்பு நல்லா செவந்து பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து பூண்டு பல் ஒரு 10 பல் பூண்டை நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துருக்குறேன். இப்போ இதை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸில் 2 வெங்காயம் நீளமாக நறுக்கினதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை ஒரு மிதமான தீயில் இந்த எண்ணெயிலேயே நல்லா வந்து கண்ணாடி மாதிரி வதக்கணும். இது வதங்கிட்டு இருக்கப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கணும்னா சட்டுன்னு வெந்துடும். அதனால் இந்த தொக்குக்கு தேவையான பாதி அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப செவந்துருச்சுன்னா இனிச்ச டேஸ்ட் வந்துடும். அதனால் வெந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணாடி மாதிரி வெந்து பக்குவமாக வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா நம்ம இதில் மசாலா பொடி சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி சேர்த்துருக்கிறேன். குழம்பு பொடியில் காரம் கம்மியாக இருக்குங்கிறனால 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துருக்கிறேன். குழம்பு பொடிக்கு பதிலாக நீங்கள் சாம்பார் பொடியும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த 2 ரெசிபியுமே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மசால் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும், கருகிடக்கூடாது. கொஞ்சம் கம்மியான தீலே வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா தக்காளி. தக்காளி வந்து நம்ம எடுத்த சைஸு வெங்காயம் சைஸ்லேயே 3 தக்காளி நீளமாக நறுக்கினதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கப் அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்போ ஏற்கனவே நம்ம பாதி அளவு உப்பு போட்டுட்டோம். மிச்ச பாதி அளவு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு இப்போ வதக்கிக்கோங்க. முக்கியமாக இந்த தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றாமல் இந்த தக்காளி தண்ணி விடும் பார்த்திங்களா, அதுலேயே வதக்கி வேக வைக்கிறப்ப தான் ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் எடுக்கும் கம்மியான தீயிலே வேக வைக்கிறதுனால. மூடி வச்சு இடையில கலந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சு வேக வச்சுருந்தேன். அந்த தக்காளியிலேருந்து நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. அந்த ஆவிலையும் உங்களுக்கு தண்ணி விடும் இல்லையா, அதே மாதிரி நல்லா முதல்ல வந்து குழச்சலாக வேக வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு, இன்னுமே நல்லா வெந்து வரணும். மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் தண்ணியான மாதிரி இருக்குது பார்த்திங்களா. நான் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றலைங்க. அந்த ஆவியில் விடுற தண்ணியும் தக்காளி தண்ணியுமே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்திருக்கும். கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இப்போ கடைசியாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துருக்குறேன். வீட்டில் அரைச்சது கடையில் வாங்கினது, எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ போடுறப்ப இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இதை நல்லா கலந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம்தான் வேக வச்சுருந்தேன். நல்லா எண்ணெய் பிரிய தொக்கு வந்து திக்காக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் வந்து பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகளை சேர்த்து கலந்துட்டோம் அப்படின்னாலே நல்ல சூப்பரான தக்காளி தொக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதோட கொஞ்சமாக தயிர் மட்டும் தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம காம்பினேஷனுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த சாஃப்டான சப்பாத்தியும் அதே மாதிரி தக்காளி தொக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.